ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அந்தியூர் பவானி ஆகிய அரசு மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி நலம் விசாரித்தார். மருத்துவமனைகளில் ஆக்சிஜனுடன் கூடிய படுக்கை வசதிகள் மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் குறித்தும் அமைச்சர் அப்போது ஆய்வு மேற்கொண்டார். அரசு மேற்கொள்ளும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று வனத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரபாணி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொற்று பரவலை கட்டுப்படுத்த அதிக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். அப்போது பேசிய அமைச்சர் சக்கரபாணி, ஆட்டோ கால் டாக்ஸிகளுக்கான சாலை வரி கட்டணங்கள் செலுத்த 3 மாதங்களுக்கு கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் இயங்கி வரும் ஒரு தனியார் நிறுவனம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆக்சிஜன் விநியோகிக்க முன்வந்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள ஆக்சிஜன் வசதி மற்றும் வெண்டிலேட்டர் வசதிகள் கொண்ட படுக்கை வசதிகள் குறித்து ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா சிறப்பு நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டத்தில் கிராம ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள், அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் ஆகியோரை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கொரோனா தடுப்பு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, இறப்பு சதவிகிதத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் தடுப்பூசி போடுவதில் பழங்குடியின மக்கள் தயக்கம் காட்டி வருவதை போக்கவே அவர்களின் குக்கிராமங்களுக்கே சென்று சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் 300 தன்னார்வலர்களுடன் உதவியோடு நடத்தப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். ஆணைக்கட்டி பகுதியில் சிறப்பு தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், தடுப்பூசி முகாம் 6 நாட்கள் நடைபெறும் என்றும், தொலைதூர கிராமங்களில் வாழும் பழங்குடியின மக்கள் தயக்கமின்றி வந்து தடுப்பூசிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் ரெம்டெசிவிர் மருந்தின் விற்பனை இன்று முதல் நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்குகிறது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 2 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்படுகிறது. அங்கு கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனால் திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆனாலும் சென்னையில் மருந்து வாங்க வருவோரின் கூட்டம் குறைந்தபாடில்லை. இந்நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க இன்று முதல் பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் 4 கவுண்டர்கள் மூலம் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை செய்யப்பட உள்ளதாக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழக அதிகாரிகள் தெரிவித்தனர்.